ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 18, 19, 20. பதம் 18. ருதாமிருதாபியாம் ஜீவேத மிருதேன பிரமிருதேனவா சத்யான் ருதாபியாம் அபிவாம் நாஸ்வவ்ருத்யா கதாச்சன. பதம் 19. ருதம் உஞ்ச சிலம் புரோக்தம் அம்ருதம் யத் அயாச்சித்தம் மிருதம் தூ நித்ய யாஜ்ஞா ஸ்யாத் பிரம்ருதம் கர்ஷணம் ஸ்மிருதம். பதம் 20. சத்யான்ருதம் ச வாணிஜ்யம் ஸ்வவ்ருத்திர்நீச்ச சேவனம் வர்ஜயேத்தாம் சதா விப்ரோ ராஜன்யஸ்ச ஜுகுப்சிதாம் சர்வவேதமயோ விப்ர சர்வதேவமயோ நிற்ப. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பர்பட் இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 4:13 பதம் கூறுவது போல மனித சமுதாயத்தின் 4 பிரிவுகளும் 3 ஜட இயற்கை குணங்களுக்கும் அவரவர் தொழிலுக்கும் ஏற்ப பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டுள்ளன. முன்பு பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் மற்றும் சூத்திரர் என்று மனித சமுதாயத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கும் கொள்கை உறுதியாக பின்பற்றப்பட்டது. ஆனால் வர்ணாசிரம கொள்கைகள் படிப்படியாக இப்போது அலட்சியம் செய்யப்பட்டதால் தேவையற்ற ஜனத்தொகை வர்ணசங்கரம் அதிகமாகி வர்ணாசிரம ஸ்தாபனமே இப்போது இல்லாமல் போய்விட்டது. இந்த கலியுகத்திலுள்ள அனைவரும் சூத்திரர்களே என்று ஸ்ரீமத் பாகவதம் கலவசூத்ர சம்பவா என்று கூறுகிறது. ஒரு உயர்ந்த பிராமணரையோ சத்திரியரையோ அல்லது வைஷ்யரையோ பார்ப்பது மிக கடினமாக உள்ளது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் உரிய ஓர் இயக்கம் என்றாலும் இது திவ்யமான வர்ணாசிரம ஸ்தாபனத்தை மீண்டும் ஸ்தாபிக்க முயற்சி செய்து வருகிறது. ஏனெனில் சமுதாயத்தில் இத்தகைய பிரிவுகள் இல்லாமல் அமைதியும் வளமும் இருக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 18, 19, 20 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.